நீங்கள் ஒரு புத்த விகாரியை ஆரியோட சந்திச்சு பக்கத்தில் அமைத்திருக்கிறீர்கள். அது வந்து உண்மையிலே ஒரு சிவங்கோயிலுக்கு சொந்தமான அந்த காணி. புத்த சமயம் வேண்டாண்ண, சைவ சமயம் வேண்டாண்ண, வாழ்க்கையில் கோயிலை கும்பிட வந்துட்டால் நான் மோட்டி அடிக்கிறேன். சபையிலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது கௌரவ உறுப்பினர் தேசானந்தனால், இந்த ஆரியகுலம் சம்பந்தமாக உங்களுக்கு ஞானத்தீரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறான்னு கேட்டதுக்கு முதல்வர் அதில் இல்லை அப்படி நினைஞ்சு அனுபவம் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லைன்ட்டு குறிப்பிட்டது தான் எங்களுக்கு ஒரு 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 கேள்விக்குறியான விஷயம் ஒன்று இருக்குது. அதில் அந்த அந்த அவர் ஏற்கனவே அந்த கடிதம் அனுப்பியிருக்க, இதில் புத்த வழிபாடு செய்வதற்கும் ஏனைய நான்கு மதங்களும் சேர்ந்து செய்வதற்கும் ஒரு மண்டபத்தை அமைப்பதற்கு ஒரு பரிந்துரை, அதாவது ஒரு வேண்டுகோளை முதல்வரிடம் கேட்டிருந்தேன். அந்த அந்த கடிதம் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதில் அதை எங்களுடைய கௌரவ உறுப்பினர் கேட்டது கேட்பேக்க இல்லையென்று பதிலளித்து விட்டார். ஆரியகுலத்தின் மீது மாநகர சபைக்கு உரிமைகள் இருக்குமாக இருந்தால் அதை வந்து உறுதிப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அவர்களால் மாநகர சபைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. மாநகர சபைக்கு யாழ்ப்பாணத்தில் ஆரியகுலத்தின் மீது உரிமை இருக்கிறதா இல்லையா? ஆரியகுலம் என்னென்று வந்ததென்றால், இந்த போர்த்துகீசன் உள்ளாந்தர் காலத்துக்கு முதலே ஒரு ஆரிய வம்சம் ஆண்டு இருக்கு. அந்த அந்த ஆரிய வம்சம் தான் அந்த குலத்தை உண்டாக்கினது. பல மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்க முடியாமல் இருக்கிறார்கள். இராணுவத்திடமிருந்தும் மற்றது வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் தங்களுடைய இழந்த அந்த காணிகளை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு அவர் சில பலருக்கு இன்னும் உறுதி கிடைக்காத நிலைமையில் இருக்கின்றது. உறுதி இருந்தும் போராட்ட கால சூழ்நிலை துளைத்தவர்கள் அவர்கள் மீளப்பெறுவதற்கான நடவடிக்கைகள். இவ்வாறாக கணக்க பிரச்சனையில் இருக்கும்போது மக்களுக்கான காணிகளுக்கான உறுதிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற நிலையில் குளத்துக்கு உறுதி தேடிக்கொண்டிருப்பது வந்து நகைப்புக்குரியமானதாக நான் கருதுகிறேன். சொந்தமாக உறுதி இருக்குமென்றது நான் நம்பவில்லை, அப்படி இருக்காது. ஆனால் எங்களுடைய மாநகரசபை பொறுத்தளையில் எங்கள்கிட்ட வந்து இந்த இந்த குளங்கள் 44 குளங்கள் சம்பந்தமாக எங்களோட பதிவேடில் பதிவுகள் இருக்கின்றது. அதுக்கு மீதமாக சேவிய பிளானும் நாங்கள் அதுக்கு வச்சிருக்கின்றோம். ஆனால் அவர் கேட்ட கேள்வி உண்மையிலே அது ஒரு பிழையான கேள்வி என்று நான் அதை சொல்லுவேன் என்று சொன்னால், உரிமை அதை காண உறுதிப்படுத்துகிற மாதிரி இவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி தான் பிழை. இந்த குளத்தை எந்த மனுஷர் வந்து கும்பிட்டவன் தேடினவன் எந்த ஆட்கள் வந்து இதில் சுற்றினவே எத்தினவே நின்ற எது எனக்கு சொல்லட்டும். நான் 30 வேலை இருந்து சேவிச்சுக்கு நான் சொல்லுவேன். எல்லாரும் நக்கு ஐயோ மணக்கு இதில் வந்து அதுக்குள்ளே போவதா அதில் போவதா அறிவியல் சந்தில்னு சொன்ன சனம் முழுக்க இன்றைக்கு சொட்டு கோடாவுள் மாதிரி கும்பிடுவேன். தெய்வத்தை கட்டி தான் கடவுள் ரெண்டு கும்பிடுவாங்க ஓடிடுவாங்க. இல்லை எனக்கு ஒற்று சாமியும் தப்பியும் இல்லை. எங்களுக்கு என்ன வேணும் அவருக்கு அந்த அந்த சின்ன சின்ன விளையாட்டுகள் தவிர அதெல்லாம் அவடைய சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கும்? மத அனுட்டான உரிமைகள், அதாவது மக்களினுடைய மத அனுட்டான உரிமைகளை மீறுகின்ற வகையில் மாநகர சபை செயற்பட முடியாது என்கின்ற ஒரு விடயத்தினையும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மாநகர சபை அப்படி மத அனுட்டானங்களை மீறிய மாதிரி செயற்படுகின்றதா, அல்லது எதற்காக அப்படி ஒரு வசனத்தை அதில் பிரயோகப்படுத்தியிருக்கின்றார்? அதில் எந்த ஒரு மத வழிபாடும் எங்கேயும் நடக்கிற மாதிரி நான் அறியவில்லை. இங்கே வடமாநிலத்தை பொறுத்து நான் இங்கே அறியவில்லை. எனவே இது ஒரு புது சர்ச்சையாக இருக்கின்றது. நாங்கள் அதை முதல்வரோ சரி நாங்களோ சரி சபை உறுப்பினரோ சரி இதில் எந்த ஒரு மத வழிபாடும் நாங்கள் செய்ய போகிறதும் இல்லை. அதை பற்றி நாங்கள் யோசிக்க போகிறதும் இல்லை. ஆனால் மத வழிபாடுன்ற ஒன்றும் இல்லை, அப்படி வராது. ஆனால் இது இப்பொழுது கேட்டிருப்பது என்பது நகைப்புக்குரியதும் அவசியமற்றதுமானதாகும். இது வந்து ஒரு ஏற்கனவே சிறப்பாக அவர்கள் புனரமைத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செய்கிறதுக்கு செய்கிறாய் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து இதன் உறுதியை கொண்டு வாங்கோ எல்லா மதங்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் இதில் மதம் என்றதுக்கு ஏன் வந்தது என்றதும் எங்களுக்கு தெரியவில்லை. இதில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பக்தி பாட்டு போட்டு அங்கே ஒரு தரம் செய்யவும் இல்லை, அல்லது கிறிஸ்தவ பாடலோ அல்லது இந்து பாடலோ அல்லது பௌத்த பாடலோ ஒரு தரம் அங்கே ஒன்றும் ஒளிபரப்பவும் இல்லையா. ஒளிபரப்ப வேண்டிய தேவையும் அந்த இடத்துல இருக்கவில்லை. அந்த கோயில் கட்ட போகிறேன், நம் புத்த கோயில் கட்ட போகிறேன், நம் சைவ கோயில் கட்ட போகிறேன், அதெல்லாம் தேவையில்லாத வேலை எனக்கு தெரிஞ்சளவில். ஒரு உதாரணம் வச்சு தான் சொல்லுவோம். சும்மா நாங்கள் எங்களை வாழ சொல்லி போட்டு மக்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது, மக்களை வேறு திசைக்கும் திருப்பப்படாது. வெசாக் தினத்திற்கு இந்த குளத்திற்குள் அந்த வெளிச்சக்கூடுகள் விடுவது வழக்கமாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த முறை அது நடைபெறுமா? ஆனால் சபையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு மத வழிபாட்டுக்கு நாங்கள் அதை இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றது. முந்தி நான் பார்த்த மாதிரி 70 வருஷத்துக்கு முன் பார்த்த மாதிரியோ குளம் அப்படியே இன்றைக்கு இதை புதுப்பிச்சு இந்த செய்தாக்களுக்கு நாங்கள் அது ஆறாக இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுவோம். வேண்டாம் ஆரியகுலம் இப்படியொரு பெரிய பீச் மாதிரி வந்துட்டுது. இதை எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அதை நாங்கள் சொல்லணும், கௌரவிக்கணும்.
பொழுதுபோக்கு மையமாக அது அமையலாமே தவிர அதிலே சமய நிகழ்வுகள் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் குறிப்பிட்டது போல் அந்த உரிமைகளை உரிமை சம்பந்தமாக எங்களிடம் கேட்டபோது நான் இதுக்கு ஒரு கேள்வியை நான் அவரிடம் தொடுக்கலாம். அதாவது வந்து நீங்கள் எங்களோட மக்களை அடித்து விரட்டிய பிற்பாடு நீங்கள் ஒரு புத்த விகாரியை ஆரியோலை சந்திச்சு பக்கத்தில் அமைத்திருக்கிறீர்கள், அதுக்கு உங்களிடம் உரிமை இருக்கா? என்ன உரிமை இருக்குது? உங்களோட ஒன்றுமே இல்லையே. அது வந்து உண்மையிலே ஒரு சிவன் கோயிலுக்கு சொந்தமான அந்த காணி.